திருவள்ளூர் அருகே டாஸ்மாக் கடையின் சுவற்றை துளையிட்டு 1.10 லட்சம் மதிப்பிலான மது பாட்டில்கள் திருடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த தாமரைப்பாக்கம் கூட்டுச்சாலை பகுதியில் அரசு டாஸ்மாக் கடை இயங்கி வருகிறது. இந்த டாஸ்மாக் கடையில் விற்பனையாளர் வழக்கம் போல கடையை பூட்டிவிட்டு மறுநாள் காலையில் வந்து பார்த்தபோது கடைக்குள் இருந்த மது பாட்டில்கள் வெளியே சிதறி கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து கடையின் உள்ளே சென்று பார்த்தபோது கடையின் பின்புற கடை சுவற்றில் ஓட்டை போட்டு மர்ம நபர்கள் உள்ளே புகுந்து திருடியது தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து கடையில் இருந்த மது பாட்டில்களை ஆய்வு செய்ததில் சுமார் ₹1.10 லட்சம் மதிப்பிலான 13 அட்டை பெட்டிகளில் இருந்த 800 மது பாட்டில்கள் திருடப்பட்டது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து கடையின் விற்பனையாளர் வெங்கல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் வெங்கல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து டாஸ்மாக் கடையில் சுவற்றை துளையிட்டு மது பாட்டில்களை திருடி சென்ற கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். மேலும் அருகே உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளையும் ஆய்வு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.